శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితాజ్ఞగేవరి వేదాంతాచార్యవర్యోనే సమితత్తాం సదాహృది పూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం అదే వల్లేది కోకిలం వాల్మీకేంద్రసింహస్య కవితావతారిణః శృణ్వన్మకథానాదం ప్రణయాదివరం గదిం స్త్రివంతపతం రామచరితామృతసాగరం అతృప్తః తం మునిం వందే రాజేతసం అకర్మషం పుష్పదీకృతవారాసిం మదగీకృతరక్షసం రామాయణ మహామావా తత్వం వందేయమిరాత్మజం అంజనానందనం వీరం జానకీశ్వకనాశనం కపీశం అక్షహం తావం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం మదాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం ప్రదానమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం శోకరణ్యంజాగత్మజాయా ఆదాయ తేలైవదాకలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయం అవిపటలానలం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతమూలవాసిరం భావయామి పవమానందనం యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర సమస్తగంజలిం వాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమదవక్షసంతజం వేదవేద్యేపరే పుంసి జాతేన సరసత్పదే వేద పాతేన సాతాసీతే సాక్షాద్రవాయవత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురవు పరతార్థవక్యబద్ధం రఘుపరచరితం మునిప్రణీతం తపశ్యవధం విషావయధ్వం శ్రీరాఘవం తదరథాత్మజం అప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నబీజం ఆజానుబాహుం అరవిందదరాయ దాక్షం రామం విషాచర వినాశకరం నమామి వైదేహీ సహితం సుభద్రమతలే హరిమే మహామంటలే మధ్యే పుష్పగమాసనే మణిమయే విరాజనే సుస్థితం అగ్రేవాచయతి ప్రపంచమసుతే తత్వం మునిత్యాపదం వ్యాఖ్యాంతం భగవాది విపరితృతం రామం భజే శ్యామలం. నేటి దినం మొదటి శ్లోకతే పాత్రం పూర్ణస్మిన్ సాంప్రతం లోకే గుణవాన్ కష్ట విద్యవాన్ ధర్మజ్ఞస్య కృతజ్ఞస్య సత్యవాక్యో ఉదమృత చారిత్రేణ చ కళాయుక్త సర్వభూతేషు కోవిత విద్వాన్ కహ సమస్తస్య ప్రత్యేక ప్రయోజన. అది వారి పాత్రం వాల్మీకి రామ గుణங்களை வர்ணிப்பதிலே ஒரு தனி மகிழ்ச்சி. கடல் சக்கரவர்த்தி திருமகன் இந்த சக்கரவர்த்திகளுடைய குணங்களை எல்லாம் முதல்ல தான் அனுபவிச்சு பார்த்து அந்த அனுபவத்தை வச்சுட்டு ராமர்கிட்ட கேட்கிறார் இவருடைய குணம் உள்ளவர் என்ன. வால்மீகி வாழ்ந்த காலத்துல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவருடைய ஆசிரமத்துக்கு எழுந்திருக்க போறான். நீங்களும் பார்க்க போறோம் அவருடைய அனுகிரகத்தை நிரம்புறான் நடந்து போறோம். வால்மீகி ராமனோடு இருந்தவர் அவர் எழுதுறாரு சொன்னார். அதனாலதான் தியானசேரத்துல குயின்னு சொன்னார். இந்த உலகத்திலேயே முதல் கவி குயில் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னா அது வால்மீகி பகவான் தான். காலமும் ராமா 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 சொல்லி இருந்தவர் அந்த வால்மீகிக்கு
குணங்கள் அனுபவிக்கிறதுல ஒரு தனி இன்பம் அனைத்து அறிவிக்கிறது ஆயுத்தா அப்படின்னு கேட்டார். இதுக்கு எல்லா உரையாசிரியர்களும் பரவாசினாலே சிறப்புடையவன் யார் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு உரை எழுதியிருக்கார். பரவாசிரியர் சிறப்புள்ளோ நிறைய பேர் இருந்திருக்கார். அந்த பேர பெரிய பெரிய மகன்களா இருந்திருக்கார். எத்தனை பேர் சொல்லியிருக்கார் இந்த இடத்துல சாவித்ரேன அப்படின்ற வார்த்தைக்கு மகான்கள்லாம் ஆச்சாரியெல்லாம் எப்படி அறிமுகம் பண்ணாங்கன்னா சரீரேன சுத்தி தன்னுடைய சரீரத்தினாலே தூய்மையானவன் அதாவது தன் மனைவியை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காதவன் அதனாலே கற்புடையவன் ராமன் அப்படின்னு சொல்ற முன் அபிப்பிராயம் ராமேஜிக்கு சாரித்திரா வித்வான்கா வித்வான்ற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய வார்த்தை அதெல்லாம் பொருள் கூடாது. வித்து கிண்ணும் வித்து அப்படின்னா தெரியுதுன்னு எதை தெரிஞ்சின்றா எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர்கள் ஆவோமோ அதை தெரிஞ்சுக்கணும். அதே பிரயாசப்படணும். ஏகப்பட்டு ஆச்சாரியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருந்து அந்த வளமுறையின் சாட்சாத் ராமன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மகான்கள் இருக்காங்க அவளை தான் வித்வான்கள்னு சொல்லணும். வெறுமே சத்தியத்தின் வித்வான் ஏதோ சந்தோஷத்துக்கு சம்பாத்தியத்துக்கு இருக்கிறத விட எவ்விதமாக புரிஞ்சின்ற வித்வான்கா சமர்த்த சமர்த்தின்னு கேட்டால் ஒருத்தருடைய தயவில்லாத தன்னுடைய காரியத்தை தானே முடிச்சுக்கிற ஒரு அறி ஆற்றல் இருக்கிறார். அடுத்தது எல்லாருக்கும் இனியவனாக இருக்கணும். அருமையான திருக்குறள் ஒரு ராஜா சிறந்தவன் சொல்லணுமே எப்படிதான் சொல்றது அப்படின்னு கேட்டா காட்சிக்கு எளியன் கரும் சொல்ல நல்ல நேர் மீக்கூறும் மன்னன் இடம் காட்சிக்கு எளிமையா இருக்கும். அதனால எல்லாரும் பார்த்தவரே சந்தோஷப்படணும். சக்கரவர்த்தி திருமகன் பெருமான் ராமனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாராம். அப்படி பிரியதர்களா குணங்கள் எல்லாம் வச்சு வால்மீகி கேட்கிறார். இந்த குணங்களை பூரா அடிச்சுட்டே போனா உபன்யாசம் எடுத்து முடியும். அப்படியே வந்து குணம் சுவாமி நீ சமர்த்தர் ஆகையினால உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த குணங்களே உள்ளதான் இந்த ஓதத்துல இன்னைக்கு யாரு இவனே தெளிவான ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணான். சாட்சாத் நாராயணன் தான் குணவான் அவன் தான் ராமனா அவதாரம் பண்ணியிருக்கான். அவை சாட்சா நாராயணன் தான் ராமன் அப்படின்னு எழுதணும்னு திருவுள்ளம் வால்மீகி. ஆனா எம்பெருமான் அவதாரம் பண்ற காலத்துல பசியாமி வாழ்க்கையில் ஓகேன்னு சொல்ல போறான். மனுஷனா வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல போறான். அவர் அவருடைய சங்கல்பத்துக்கு விரோதமா போய் எப்படி எழுதுறது அப்படின்ற சம்சயம் இவருக்கு அது கூட பட்டது நாராயணன் தான் ராமன் அப்படின்னு எழுதணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. தீர்மானம் வந்த பிறகு எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மாறா ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத காட்டிக்கவே விரும்புகிறேன் தன் ஆகையினால அவன் திருவுள்ளத்துக்கு மாறா நாம் எழுதக்கூடாதுன்னு உத்தேசம். அதே சமயத்தில் ராமன் உயர்ந்த மனுஷன் சொன்ன ஒரு அபிப்பிராயம். சரியான ஆச்சாரியன் யாருன்னு பார்த்தா நாவலை பார்த்த உடனே பதினாறு முகங்களை வச்சு இப்படிப்பட்டவன் யார் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கான் அப்படின்னு கேட்டார். உடனே நாவலை பார்த்தா ரொம்ப யோசனை பண்ணாராம். புத்வாரோட வார்த்தையை போட்டுருக்காங்க பகவானே நீ கேட்ட குணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன் பகவோ துல்லபாகா இந்த குணங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் யாருடைய அமையறது இல்லை. என்ன அர்த்தம் பகவான்கிட்டதான் இருக்குன்னு அர்த்தம். ராமன் உத்தேசம் என்ன நாராயணன் தான் ராமன் சொல்லணும் அவருக்கும் என்ன ஆனா அவர் வந்து நாராயணனே அப்படின்னு சொன்னதுக்கு ராமனுடைய சங்கல்பம் போயிடுவேன் அவருக்கு பயம். அதனால புத்வா உனக்கு எங்க சந்தேகம் பட்டோ அதே சந்தேகம் எனக்கு உண்டு. நீர் என்ன சொல்ல நினைச்சீரோ அதான் நாம சொல்ல நினைச்சேன். ஆனா
அவர் சங்கல்பத்துக்கு விரோதமா பண்ணக்கூடாது. ஆகையினாலே இஸ்வாபுமம் சப்ரபவா ராமோ ராமஜனசுகா நியதாத்மா மகாவீரியா திதிமான் திதிமான் வசி. இக்ஷ்வாகு வம்சம் ஊரு வம்சம் அந்த வம்சத்துல பிரபவா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன். இந்த பிரபவா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மிகவும் பிரபலமானவன் எல்லாரும் சொல்லியிருக்கிறான். அதல்ல அர்த்தம் பிரபவா தனது குணத்தினாலே சத்தியத்தினாலே தர்மத்தினாலே ஞானத்தினாலே எல்லாருடைய நெஞ்சிலையும் எவன் இடம் பெறாரோ அவனுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். எல்லாரும் சொல்லுவோம் பிரபவன் சொன்னாக்க இந்த மூலையில் இருக்கவனை கேட்டாலும் அந்த சுவாமியான்னு சொல்லணும், அதான் பிரபவன்றது. அப்படி இஸ்வாகு வம்சத்தில் வந்தவன் ராமோனாம ஜனேஷ்வரா அவன் பிரபவான் யார் சொல்லணும் கேட்டால் ஜனங்கள் சொல்லணும். அவனை சுத்தி இருக்கவன் இல்லை, ராஜா சுத்தி இருக்கிறத சொல்லப்படாது. எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ கிராமத்தில் இருக்கான். யாருனா வாழ்ந்தா ராமனை போல வாழணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா. இந்த மாதிரி ஜனகி சுத்தா அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா நியதாத்மா மகாவீரியான் புத்திமான் ஸ்ரீவான் விபுலாம்சா மகாபாகு சம்புக்ரீவோ மகாபு ஓரஸ்வோ மகேஸ்வரா குணஜத்ரோ அரிந்தமா ஆஜாது பாபு சுஜராக துல்லராஜா சுவிக்கிரமா தமா சமவிபக்தாங்க சித்தவர்ணா ராபவாரே தினவக்ஷா காலாட்சி இதிமான் குணங்களை அடுக்கின்றே போறார். 16 குணங்களை வச்சு வால்மீகி கேட்டார். 64 குணங்களே உள்ளவனை பத்தி சொல்றேன் கேளுன்னு கேட்டார். இது சம்பிரதாயமான விஷயம். ஆச்சாரியன் நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு 4 விதமான விஷயங்களை உள்ளடக்கி சொல்லுவான். அதாவது அவருடைய பேச்சில் தர்மம் இருக்கும், அர்த்தம் அர்த்தம்னா எந்த அர்த்தம் இல்லை, அர்த்தம்ன்றது உயர்ந்த ஒரு அர்த்தம். காமம் இருக்கும், இன்பம்ன்றது பேர்ந்தத்தில் இருக்கிறது, அடுத்து மோட்சம் இருக்கும். இந்த 4 எப்படி உத்தமமான பசு இருக்கு, அது ஒரு வாயில நான் கிடைத்திருக்கிற அலகாரத்தை வச்சுண்டு 4 சாம்புகளினாலே நமக்கு பால் கொடுக்கிறதோ அந்த மாதிரி ஆச்சாரிய இடத்துல ஒரு கேள்வி போடணும். அந்த கேள்வியை போட்டோம்னா ஆச்சாரியன் இந்த 4 அதில் அடங்கும்படியா விசாரம் பண்ணி பதிவு சொல்லுவார். அதுதான் ஆச்சாரியன். அதனால் உத்தமமான பசுவை போன்றவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பண்ணுவான் 1 16 வந்து அது மாதிரி 16 64 குணங்களை உள்ளவனை பற்றி சொல்றேன் கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த குணங்களை பூர்த்தியா அனுபவிச்சிட்டோம்னா ராமாயணம் தெரிஞ்சிட்டுன்னு இருக்கும். இந்த குணங்களை ஒவ்வொரு குணமாக அனுபவிக்கும். குணங்களை வர்ணிக்கிறதுல வால்மீகி பகவான் மாதிரி ஒரு கவிஞரை பார்க்கவே முடியாது. என்னன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம் கருத்துட்டு சொல்லலாம் பார்க்கிறேன். புத்திமான் அப்படின்னு ஆரம்பித்தார். புத்துன்னா என்ன, புத்து சிக்னோ வித்து வேற புத்து வேற, வித்வான் வேற புத்திமான் வேற. ஒருவன் அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் வித்வானாக இருக்க முடியாது. புத்திங்கிறன்னா எந்த விஷயத்தை எப்படி தெரிந்து கொண்டால் அதை சரியாக தெரிந்து கொண்டது ஆகுவோமோ அது புத்தி. எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்தவர்கள் ஆகுவோமோ அது வித்வான். வித்வான் வேறு புத்திமான் வேறு. நாட்டில் நிறைய பேர் புத்திசாலிகள் இருக்கு, அப்போ இப்போ கேட்கவே வேண்டாம். நிறைய பேர் இருக்கான், சோ மெனி இன்டலெக்சுவல்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான் புத்திமான். ஆனா 100 பேர் எப்படி இருக்கான்னு கேட்டா 18 இன்டெலிஜென்சி மாறுபட்ட அறிவை வச்சுருக்கா தவிர எதை அறியணுமோ அது அறியல. புத்திமானா இருந்தா மாத்திரம் போறாது,
நீதிமானாக இருக்க வேண்டும். நீதியை காப்பாற்றுவதே ஊற்றமுடையவராக இருக்க வேண்டும். புத்திமான் அறிவுள்ளவர்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய அறிவு நீதியை காப்பாற்றுவதற்கு, தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அப்படி இருக்கிறார். நீதிமான் புத்திமான் அதனால சொன்னார். அண்ணாவாசகர் நல்ல நீதி இருக்கு, அவருக்கு வாங்குண்மை இல்லை, பேச்சாற்றல் இல்லைன்னு சொன்னா அவருடைய நீதியோ அவருடைய புத்தியோ எடுபடாம போயிடும். அதனால வாங்மி சொல்லாற்றல் உள்ளவர்களா இருக்கணும். சொல்லாற்றல் தான் என்ன அப்படின்னா பேசுகின்ற ஆற்றல் சொல்லப்படாது. அந்த சொல்லுக்கு உண்டான கௌரவம் இருக்கிறது அல்லவா, அந்த கௌரவத்தை காப்பாற்றுபவராக இருக்க வேண்டும். வாங்மி சொல்லாற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும். அது இருந்தா போதுமான்னு கேட்டால் இந்த மூன்றோ இருந்தா கூட செல்வாக்கும் இருக்கணும். ஸ்ரீமான் புத்திமானா இருக்கணும், நீத்திமானா இருக்கணும், ஸ்ரீமானா இருக்கணும், செல்லும் உள்ளவனா இருக்கணும். அப்பதான் அவருடைய வாக்குக்கு கௌரவம் இருக்கும், அவனால நீதியை காப்பாற்ற முடியும், அவனால தர்மத்தை காப்பாற்ற முடியும். சொல்லி அடுத்துட்டே புத்திமான் நீத்திமான் வாக்மி ஸ்ரீமான். சரி, இந்த நான்கு குணங்கள் அமைஞ்சதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன வந்து முடியும், நிச்சயமா பகை கொண்டிருப்பான். ஒரு இடத்துல இந்த உயர்ந்த குணங்கள் இருந்ததுன்னு சொன்னா அவனுக்கு விரோதிகள் நிச்சயமாக இருப்பார்கள். ஏன்னா யதார்த்தவாதி பூஜன விரோதி உள்ளத உள்ளபடியா யார் சொல்றாலோ அவனை எல்லாரும் வெறுக்கிறான். என்ன எல்லாரும் உள்ளபடி சொல்றது இல்ல, உள்ளபடி சொல்றதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஒருத்தந்தான் உள்ளபடி சொன்னது. ஆகினால இந்த நாளும் இருந்தா எழுதி பகை என்ன பண்ணுவா, சற்று நிவரணா. எதிரிகளை ஜெயிக்கின்ற ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். விபுலாம்சா, நல்ல சரீரம் இருக்கணும், அழகான சரீரம் இருக்கணும், சரீரம் வலிமை உள்ளதா இருக்கணும், மன வலிமை இருக்கணும். அதனால அவனுக்கு சரீரம் விபுலாம்சா. அது மாத்திரம் இல்ல, நீண்ட கைகள் மகாபாபு நீண்ட கைகள். அடுத்த சுற்றிமான் பார்க்கச்சேவே கம்பீரம் இருக்கு இல்லையா, சக்கரவர்த்தி திருமகனுடைய திவ்ய மகள சொரூபம் இருக்க பார்த்தா தெரியும் எவ்வளவு கம்பீரம் கம்பீரம். ஒரு குணத்தை அடுக்கிற விஷயத்துல வால்மீகி பகவானுக்கு ஈடு வால்மீகி பகவான் தான். ராமகுண அனுபவம் அப்படிங்குறது ஒரு தனி சரித்திரம். சின்னத்து ராமாயணத்தை சொல்ற மாதிரி ஒவ்வொரு குணமும் எங்க பழிச்சிடுறது, எங்கல பிரகாசிக்கிறது அப்படிங்கிறத நாங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், மிகப்பெரிய ஆராய்ச்சி கூறியவர்கள். அப்படி ராமகுணத்தை எல்லாம் சொல்லி இக்ஷ்வாகு வம்ச பிரபாகா ராமன் பேரு, அவனை பத்தி நான் சொல்றேன் நீ கேளுங்க. அப்படி வால்மீகி பகவானுக்கு நாரதர் அனுகிரகம் பண்ணார், கேட்டிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு, சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா உசந்த ஆச்சாரிய சாரபோமன் கிடைக்கிறதே உள்ளதும் உசந்த ஆச்சாரிய சாரபோமன் கிடைச்சு நாம உத்தேசிச்சு ஒரு கேள்வியை கேட்க அந்த கேள்விக்கு நான்கு மடங்கா ஒரு பதில் சொன்னார்னு சொன்னா இந்த சிஷ்யனுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பாருவோம். இது எல்லையே கிடையாது. ஆச்சாரிய சிஷ்ய பாவம்னு அர்த்தம், கேள்வி கேட்கறவன் புத்திசாலியா இருக்கணும், அதிலுள்ள ஆச்சாரியன் அவனவு கூட புத்திசாலியா இருக்கணும். இரண்டு சிறந்த நேபாளிகள் சந்திச்சுட்டே அப்படிங்கிற விஷயங்களுக்கு உலகத்துக்கு நன்மையப்படும். கேட்டேன்டா அத்தனார் தீர்த்தா மாதவத்துக்கு தமசா நதி அப்படின்னு ஒரு நதி, இங்கெல்லாம் சுவாமி அனுஷ்டானங்கள்லாம் பண்ற வழக்கம். அந்த நதிக்கு அடைக்கி போறா உடனே சிஷ்யன் பரத்வாஜர அஸ்வமர பரத்வாஜா அந்த நதியை பார்த்தியடா அப்படின்னார். நதி எப்படி தெரியுமா, உத்தமமான மனுஷருடைய மனம் எப்படி தெளிவா இருக்குமோ அப்படி இந்த நதி தெளிவா இருக்கு. அகர்தமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயா. ஏ பரத்வாஜா பாத்தியா, தன் மனுஷ மனோயதா, உத்தமமான மனுஷருடைய மனம்
எப்படி தெளிவா இருக்கோ அப்படி இருக்கு அப்படின்னு சாதிச்சான். இங்கே அரிய ஒரு பூர்வபக்ஷம் பண்ண சுவாமி தமதானத்தை கரையில வாழ தினமும் அங்க போயினா தீர்த்தா மாறுவார். நேற்று அங்கதான் அனுஷ்டானம் பண்ணியிருக்கார், இன்னைக்கும் அங்கதான் போறார். நேற்று இல்லாத ஒரு பெரிய திடீர்னு எங்கேயிருந்து வந்துருச்சு அப்படியே ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி நான் சொன்னேன், பா சக்கரவர்த்தி திருமணம் ராமனை பற்றி எழுத நினைச்சிட்டு இருந்தேன், பிரசந்த குணம் உள்ளவன் அப்படியே நினைச்சேன்னா சந்தேகம் வந்தது. இந்த சந்தேகம் அழுக்கு மனசுல இருந்த வரை பார்க்கறதெல்லாம் தெரியுமே இருக்கும். கொஞ்சம் சந்தேகம் தீர்ந்து போச்சு. அதனால என் மனசு எப்படி தெளிவா இருக்கோ அப்படி இந்த திட்டம் தெளிவா இருக்கு அப்படின்னுட்டு அனுஷ்டானத்தை வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த சமயத்துல ஒரு பக்கத்துல ஒரு மரம், அதுல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்து இருக்கு. ஒரு டிரைவன் தன்னுடைய ஆகாரத்துக்காக அந்த பறவை அடிக்கிறான். ஒரு பறவை அடிவிட்டு கீழே வருகிறது, கோபம் வந்து கொடுத்து அவன் நசித்தன் இவர் பார்த்தா அவ பறவை பண்றையே மனுஷாத பிரதிஷ்டாத்வம் அகமகா சஸ்வீகமாக்கேகம் அவதீ கமமோகிதம். ஏண்டா இப்படி பண்ணிருக்கியே, ரெண்டு ஒன்னு ஒன்று ஒன்று தெரியாம இருந்தது, அதுல ஒரு கவுஞ்ச பக்ஷ அடிச்சுட்டே அடிச்சுட்டு அந்த இணைய நீ பிரிக்கியோலையோ, அதனால உலகம் பூரா நீ அல்லாட வேண்டியது பிரிய வேண்டியது அப்படின்னு சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்த பிற்பாடு இது என்ன பைத்தியகாரத்தனும், அவனுக்கு ஜீவனம் அது, அவன் ஜீவனத்துக்கு வேண்டியது அவன் பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் சரிக்கிறதுக்கு நான் யாரு, என்ன பைத்தியகாரத்தனும், என்னதான் ராமாயணம் கேட்டா கூட சுகமாக ஒரே மனது உள்ள வருத்தமா சிறப்படுறார். பிரம்மா பார்த்தா கவலைப்படாதையும் நீங்க பண்ண இருக்கேன், அதுவே தியான ஸ்லோகம். அதனால ராமாயணத்தை நீர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரம்மா அனுபவித்தார். எப்படி உத்தமமான ஆச்சாருடைய அனுகிரகமும் பிரம்மாவுடைய அனுகிரகமும் சேர்ந்துதான் ஸ்ரீமத் ராமாயணம் அவதரிச்சது. மேலே ஸ்ரீமத் ராமாயண கதையை ஆரம்பிக்கிறது கோதரநாதை பத்தி வர்ணிக்க போறார். அந்த கோதரநாதர் வர்ணனை நாளை இரவு நம்ம பார்க்க போறோம்.